ஜோசப், இனிமேலாவது நம்ம நிம்மதியா இருப்போம். நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு. நம்ம உடனே ஊரை விட்டு போயிடலாம். எங்க போக சொல்ற? எல்லா ஊர்லயும் ஒரு கஜபதி இருக்கத்தான் செய்வான். ஐயோ, நீ சும்மா இரு. எங்கயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம். இந்தா இத புடி. அம்மா, என் ஸ்லேட் புத்தகம் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். டி கிளம்பு, கிளம்புங்க. என்ன தைரியம் இருந்தா எஃப்ஐஆர் புக்கு தலைக்கு வச்சு படு தூக்கிட்டு இருப்பேன். அது சரி. எப்ப யாருக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க? வெறும் எம்டி புக்கு தான சார் வச்சிருக்கீங்க, அதனால தலைக்கு எடுத்து வச்சிருக்காங்க. அதை விடுங்க சார், லாக்அப் உள்ள பிராண்டிய கொண்டு வந்திருக்கா சார். இவனை உடனே பேக்கப் பண்ணுங்க சார், இல்லைன்னு கெட்ட பேர் ஆயிடு சார். நமக்கு எப்பயா நல்ல பேர் இருந்திருக்குது. அது சரி. யோ ஏட்டு, பிராந்திய குடிச்சாத்தாயா தப்பு? ஏத்தனா தப்பு கிடையாது. லா பாயிண்ட் தெரியாம உளறாத கண்ணு. லா பாயிண்ட் எல்லாம் நல்லா தான் பேசுறேன், ஆனா மெடிக்கல் பாயிண்ட் தான் சரியா தெரியல. என்ன பிராண்டிய இப்படி ஏத்தனா தான் ஜாலி, இப்படி கையில் ஏத்தனா ஆள் காலி. ஏட்டையா, முதல்ல இன்ஸ்பெக்டர் படுக்க இடம் கொடுத்தாரு, சரி. இப்ப பிராண்டிய கொண்டு வந்தான், இன்னும் என்னென்ன இங்க கொண்டு வர போறானோ? அதுவும் சரிட்டா, ஆரம்பிச்சிடுற. ரொமான்ஸ் ரொம்ப முக்கியம். யோ 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 கதர், ஏய் கதர், கதர் என்ன, எங்க போற? ட்ரெயின் எதா வரதன்னு பாக்க போறேன். இங்க இருந்து பார்த்தா ட்ரெயின் வருது தெரியுமா? கண்ணால பார்த்தா தெரியாது, காதால கேட்டா தெரியும். எப்படி? தண்டவாளத்துல தலை வச்சு படுக்க போறேன். தண்டவாளத்துல தலை வைக்க போறியா? ஐயோ, இது என்ன கள்ள குடியா? தண்டவாளத்துல தலை வச்சு படுக்க, காது கொடுத்து கேட்க போறோமா? என்னையா சத்தியமே கேக்கல? நல்லா காதை வச்சு கேளு. தடக் தடக்
தடக் தடக்னு கேக்கும். ஆமாயா, தடக் 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 தடக்னு சத்தம் வருது. ஆனா அது ட்ரெயினோட சத்தம் இல்ல, பின்ன நம்ம இதய துடிக்கிற சத்தம். ஆஹா, இது 50 கிலோ அல்வாரா சாமே. ஏய் கதிர், இப்படியே படுத்துட்டு இருந்தா நல்லா இருக்கும்ல? ஆமாமா, இதே ட்ராக்ல இப்ப ட்ரெயின் வந்தா இன்னும் நல்லா இருக்கும். நிக்கும்ல அதுக்கு குழம்பி போய் இருக்கிற அப்பாசாமி, கோத்து வாங்கும் போது யாரையா குறுக்கி பேசுறது? அடாடாடாடாடா, பாவாடை புடவை ஜாக்கெட்டு, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற ஊர் மேட்டுக்குடியா? ஸ்ரீரங்கம்மா உம்மா உம்மம்மா உம்மா உம்மம்மா உம்மா உம்மா உம்மம்மா உம்மா உம்மம்மா உம்மா உம்மம்மா உம்மா உம்மம்மா உம்மா உம்மம்மா இருந்துட்டு அடுக்குமொழி போடுற ஒரு விவசாயம் இல்லையா என்ன உம்மா கும்மா? அது சரி சார், எவ்வளோ நல்லது சார் உங்க முஞ்சிய பார்த்துக்கிட்டு இருக்கிறது, எனக்கு போர் அடிக்குது. ஒரு கடகல போயிருக்கணும்னா ஒரு கண்ணியை கூட்டி வந்து ஆரம்பிட்டுக்கிட்டு இருக்கேன், அது தப்பா? அதுக்காக வேட்டி அவுத்து போட்டு ஆடுக்கு இதென்ன சாமியார் படமா? போலீஸ் ஸ்டேஷன் இதுக்கு ஒரு மரியாதை இருக்குது. யாரா அந்த ஆண்டி? தானா இவங்க இங்க வந்தா? வாட்டர் வடிவேல், என்ன அடுக்கிறதுக்கு இடமில்லன்னு கேட்ட இந்த அறையை திறந்து விட்டோம், எங்களுக்கு தெரியாம தண்ணி அடிக்கலான்னு பார்த்தா தடுத்து நிறுத்துறோம், ஆனா தண்டிக்கல. இப்போ ஒரு உமாவை கூப்பிட்டு வந்து உம்மம்மா பண்ணலான்னு பாக்குறியா நீ? சார் என்ன சார் பேச்சு பேசுறீங்க? போலீஸ் ஸ்டேஷன் பொம்பளை வர்றது இல்லையா? அவன் யார் தெரியுமா? என்னுடைய காதலி, தன்னுடைய காதலை பார்க்க வந்திருக்கா. பேசாம ரெண்டு பேருக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு ஆசீர்வாதம் பண்ணி போங்க சார், ஆக வேண்டிய வேலை நாங்க பாத்துக்கிறோம். காதலா இருந்தா கல்யாணம் பண்ணி வைக்கலாம், ஆனா இது கள்ள காதலாச்சே. என்ன நாவை அடக்கி பேசுங்க, தனக்கு நாக்கு இருக்கின்ற ஆணவத்துல ஒட்டுமொத்தமா எல்லாரையும் நக்கல் விரவலை என்னோட விட்டுருக்க சொல்லிவிட்டா? அம்மா பால்வடியில மூஞ்சிய பாத்துக்கலாம் நீங்க? இல்லம்மா, அங்க பாருங்க எத்தனை லிட்டர் வடிதுன்னு. நிறைய எனக்காக பெத்தவங்களே விட்டுட்டு வந்திருக்கா சார். உனக்காக பெத்தவங்களை விட்டுட்டு வரலமா? பெத்ததை விட்டுட்டு வந்திருக்குது. இது வரைக்கும் ஆண்டி நாலு உங்க ஊர் பள்ளிக்கூடத்துல 10ஆம் கிளாஸ்ல சதாசிவன் ஒரு பையன் படிக்கிறானே, அதுக்கப்புறம் யாரு தெரியுமா? ஏட்டு ஏகாம்பரம். அப்புறம் 8ஆம் கிளாஸ்ல சுப்புராஜன் ஒரு பையன் படிக்கிறானே, அதுக்கப்புறம் யாரு தெரியுமா? இந்த டோரிக்கண்டு குமரிமுத்து. அப்புறம் 5ஆம் கிளாஸ்ல ஒரே மாதிரி ரெண்டு பசங்க படிக்கிறாங்களே ட்வின்ஸ், அதுக்கப்புறம் யாரு தெரியுமா? தாமோதரன் த சப் இன்ஸ்பெக்டர். ஐயோ, நீங்க தப்பா சொல்றீங்க. ஏமா, அவர் பேரு தாமோதரன் இல்லையா? தாமோதரன் தான், ஆனா சப் இன்ஸ்பெக்டர் இல்ல, சர்க்கிள் இன்ஸ்பெக்டர். ஏண்டி இதுலதான் அப்ப உனக்கு கௌரவ குறைச்சலா போச்சா? உனக்கு பிள்ளை இருக்கின்ற விஷயத்தை ஏண்டி மோல ஏண்டி சொல்ல? என்ன ஏனி, கல்யாணம் ஆச்சான்னு கேட்ட, பிள்ளை இருக்கான்னு கேட்டியா? அது சரி, இது சரியே இல்ல. டேய், உன்னை இப்படியே விட்டா போலீஸ் ஸ்டேஷன் பிரசவ ஆஸ்பத்திரியா மாத்திடுவேன். போய வழியா, போடாங்க நிறையா ஏகத்திர. கெட் அவுட். யோ வாட்ரு, நாலும் ஆம்பளை பிள்ளைங்களா போயிடுச்சியா?
பொம்பளை புள்ள ஒண்ணு வேணையா? அதுக்கு என்ன அப்பனா சொல்றியா? போலீஸ்காரர்கார பாக்கல ஐதா, நாலு ஆம்பளை பசங்களும் குட்ட குட்டியா பிறந்துருச்சியா? உன்ன மாதிரி வளர்த்தியா ஒரு புள்ள வேணியா? தப்பிச்சிட்டாரு.